வணக்கம். எகிப்து நாட்டின் முன்னாள் அதிபர் முகமது மோர்சிக்கும் அவரது ஆதரவாளர்கள் 100 பேருக்கும் கெய்ரோ நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்தது. அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் நடைபெற்ற மராத்தன் ஓட்ட பந்தயத்தில் வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்த தீவிரவாதிக்கு அமெரிக்க நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. பீகார் சட்டசபைக்கான ஆயுள் காலம் நவம்பர் 29 நிறைவடைகிற நிலையில் அம்மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. ரோம் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் சானியா மிர்சா மற்றும் சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிங்கிஸ் ஜோடி தகுதி பெற்றது. மொபைல் போன்களில் தன்னைத்தானே படம் எடுத்துக் கொள்ளும் செல்ஃபி நடைமுறை அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பாடமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் டாப் நியூஸ் டுடே நிறைவடைகிறது. மேலும் செய்திகளுக்கு www.infourworld.com காணுங்கள். வணக்கம்.